எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும், ஆர் எம் எஸ் அஸ்வா அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, ஆர் எம் எஸ் அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கிற பயிலப்போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி, நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. ஒரு ஜாதகம் வந்தது, 3 விஷயங்கள் சொன்னோம். தந்தை இல்லை, தாய் இருக்கிறார், ஆனால் அவங்க உடல்நல சரியில்லை, உற்றார் உறவினர்கள் ஆதரவில்லை, நீங்கள் உங்களுடைய உறவினர் வீட்டில் தான் வசிக்கணும், சொந்த வீடு இல்லை, உங்கள் படிப்பே உங்களுக்கு சொத்து, சொந்த காலில் நிற்பீங்க, திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக வந்திருக்கிறீங்க, இந்த திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும், இப்படி நடக்கும், அயல்நாடு செல்வீர்கள் என்று சொன்னோம், அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். ஏன் இப்படி சொல்கிறோம், எதற்காக சொல்கிறோம் என்றால், எங்கள் குருநாதர்கள் சொல்வாங்க, வாடிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வது ஒரு விதம், திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு சொல்வது ஒரு விதம். ஆர் எம் எஸ் அஸ்ட்ரோ அகாடமி 4 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது. ஒரு தூண் விதி, இன்னொரு தூண் விதி விளக்கம், 3வது தூண் சுருதி, 4வது தூண் சுருதி விளக்கம். அப்போ ஜாதகத்தை எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல, எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம். இன்று பல்வேறு எளிய முறைகள், ஜோதிட முறைகளெல்லாம் வந்துவிட்டன. ஆனால் ஆர் எம் எஸ் அஸ்ட்ரோ அகாடமி தன்னுடைய பயணத்தை வேறு விதமாக கொண்டு செல்கிறது, விதிகளின் வழியே, பாரம்பரிய ஜோதிடத்தின் வழியே கொண்டு செல்கிறது. ஜாதகர் ஆணா பெண்ணா என்பதை பதிவினுடைய இடையில் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். ஜாதகர் பிறந்த தேதி 9/6/1998, 4:49 PM மாலையில், ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. விருச்சிக லக்னம், லக்னத்தில் சந்திரன், சனிதச 3 மாதங்கள் இருக்கு, இப்போ சுக்கர தசையில் சுக்கரபுத்தி ஓடிட்டு இருக்கு, 4 கேது, 5 குரு, 6 சுக்கரன் சனி, 7 இடத்துல சூரியன் செவ்வாய் புதன், 10 இடத்தில் ராகு, 11 மாந்தி. நவாம்சம் கடகலக்கணம், லக்னத்தில் குரு ராகு, 2 சூரியன் புதன், 3 சுக்கர பகவான் நீசம், விருச்சகத்தில் சந்திரன் நீசம், மகரத்தில் கேது, மேசத்தில் மாந்தி, சனி பகவான் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் இருக்காங்க. அப்போ இந்த ஜாதகர் வராங்க. ஜாதகர் வந்தோன்னே நடக்கிறது சுக்கரதசை, சுக்கரபுத்தி, சுக்கரன் சுயசாரம் பெற்றிருக்கிறார், சுக்கரன் 7-12 வயது காரணமாக இவங்ககிட்ட 3 விஷயங்கள் கேட்குறோம், திருமணம் சார்ந்து, வேலை சார்ந்து, தாய் தந்தையர் சார்ந்து, உங்களுடைய எண்ணங்களும் வண்ணங்களும் ஒளிபெறுமா என்பதை உங்கள் கேள்வி கணைகளாக வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள், கேட்டோம், அவர்களும் ஆமாம் என்றார்கள். சுக்கரன் சுய சாரம் பெற்று எப்படி இருக்காருங்க, பரணி 2 இருக்கிறார். அப்ப இந்த ஜாதகத்துல நவாம்சத்துல 7-12 சுக்கரன் நீசம், ஸ்திரலக்னத்துக்கு பாதகாதிபதியான சந்திரன் ராசியில் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார், அவரே ராசியாதிபதியாக வர்றார், அம்சத்திலும் நீசம். அப்போ ஒரு ஜாதகத்தில் இப்படி இருந்தால் ஆர் எம் எஸ் அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் நன்கு கவனிக்க வேண்டும். இந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு, 4 இடத்தில் கேது, 5 இடத்தில் குரு பகவான், 6 இடத்தில் சுக்கரன் சனி பகவான், 7 இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன். அப்போ சந்திரன் நீசமாக இருக்காங்க, ஜாதகத்தில் தெரியுது, ராகு தனிச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் நமது பாடத்திட்டத்தில் வைத்திருக்கோம், கிரகங்கள் வரிசையாக இருந்தால் எப்படி பலன் சொல்ல ஆரம்பிக்கணுங்கிறது நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கு. அப்போ இவங்களுக்கு சொன்னோம், பூர்வீக சொத்து இருக்காது, தந்தையை இழந்திருப்பீர்கள், தாய் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, இப்போ நீங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தில் இந்த ஆன்லைன் ஒர்க் அட் ஹோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வீட்டிலிருந்தே பணி செய்வீர்கள், கணிதம் சார்ந்த பணி செய்வீர்கள் என்று சொன்னோம். காரணம் இருக்கிறது, இந்த ஜாதகத்திற்கு 12 பாடல்கள் இருக்கிறது, 12 விதிகளும் இருக்கிறது, விதிகளும்
பாடல்களும் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. விரிவாக தெரிந்து கொள்வதற்கு எங்கள் அகாடமி இருக்கிறது. நேரம் கருதி காலம் கருதி சில விஷயங்களை இங்கே பகிர்கிறேன். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நீசமானால் நம்ம தாயாருடைய ஆயுளை அவர்களுடைய உடல் நலத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஏன், இங்கே நடப்பது சுக்கரதசை. திசையை ஒட்டி பலனை சொல்லணும். ஆறாம் அதிபதியான செவ்வாயும் ஏழாம் அதிபதியான சுக்கரனும் பரிவர்த்தனை. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆறு ஏழு சம்பந்தப்பட்டால் அந்த அதிபதி யாரை பார்க்குறாங்க, சுக்கரன் ரிஷபத்திலிருந்து சந்திரனை பார்க்குறார். அப்போ நாங்கள் எப்படி பலன் சொன்னோம், தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். நாலாம் அதிபதி நீசம், தந்தையை அவங்க இப்போ சமீபத்தில் இழந்தாங்க. ஸ்திரலக்னத்துக்கு பாதகாதிபதியான சந்திரன் ராசியில் விருச்சகத்தில் அமர்ந்து சூரியனும் சந்திரனும் சமசப்தமாக இருந்து இருவரில் ஒருவர் நீசமானால் அப்போ யாருக்கு ஜாதகம் பலவீனமாக இருக்கோ அவங்க நம்மளை விட்டு பிரிவாங்க. ராசியில் சந்திரன் நவாம்சத்தில் சந்திரன் வர்க்கோத்தமம், அந்த இரு இடங்களில் ஒரே இடத்துல இருக்குது, சந்திரன் வர்க்கோத்தமம் ஆகியிருப்பதை ஆர்எம்எஸ் அஸ்வா அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். அப்போ நீசமாயிருந்தாலும் கூட வர்க்கோத்தமம் ஆகியிருந்தால் என்ன பலன், நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கு. அப்போ இவங்களுக்கு தந்தை இல்லை, தாயார் இருக்கிறாங்க. நாலாம் அதிபதி நீசமாயிருக்காங்க, சுகம் அவ்வளவா இல்லை பிறந்ததிலிருந்து. அப்பா ஒரு சாதாரண வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருக்காங்க, அப்பா காலமாயிட்டாங்க. அஞ்சாம் இடம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு, பூர்வீக சொத்து இல்லை. ஆறாம் இடம் அந்த இடத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால உறவினர்கள் பேருக்கு இருக்கிறாங்க, பேர் சொல்லும் அளவுக்கு இல்லை. இப்போ தந்தை இறந்ததுனால சில காரணங்களாக இவங்களுடைய சித்தப்பா வீட்டில் வளர்கிறாங்க, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நாளைக்கு நல்லது கெட்டதெல்லாம் அவங்க தான் செய்வாங்க. அதோடு முடிஞ்சு போச்சு, தொடர்ச்சியாக பயணம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்தில் மூணாம் அதிபதி நீசமாக போயிட்டார். இந்த ஜாதகத்தில் மூணும் நாளுக்குரியவர் நீசம். அப்போ மூணாம் அதிபதி நீசமாக போயிட்டதுனால இவருக்கு முன்பின் சகோதரம் இல்லை. பத்தில் ராகு இருக்காங்க, பத்தில் ராகு நவாம்சத்தில் குருவோடு சேர்ந்து கடகத்தில் இருக்கிறாங்க. அப்போது இந்த ஜாதகத்துக்கு என்ன தொழில் அமையும்னு கேட்டிங்கன்னா, பத்தாம் அதிபதி சூரியன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் நவாம்சத்தில் புதனுடைய வீட்டில் இருப்பதால் இவர்கள் கணிதம் சார்ந்த துறையில் அற்புதமாக படிப்பாங்க, அற்புதமாக தெளிவாக இருக்காங்க. அவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட கணிதம் சார்ந்த சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால போட்டுக்கு துணிமணி சாப்பாடு ஜீவனத்துக்கு தற்பொழுது கஷ்டம் இருந்தாலும் கூட வாழ்நாளில் கஷ்டம் இருக்காது. திருமணத்துக்கு பின்பு வெளிநாடு செல்வீர்கள், எப்பேற்பட்ட திருமணம் அமையும் என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எளிய பரிகாரமாக சில விஷயங்களையும் அவர்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். இதில் இந்த ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சமசப்தமாக இருந்தால் அவர்கள் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி வந்தால் யார் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்கள் நம்மை விட்டு பிரிவாங்க. இந்த ஜாதகத்தில் சூரியன் பலவீனம், சூரியன் நவாம்சத்தில் புதனுடன் சேர்ந்திருப்பதை ஆர்எம்எஸ் அஸ்வா அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். அப்போது ஜாதகத்தில் பலவீனமாக அம்சத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட பலவீனமாக இருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டால் ஜாதகர் ஒரு கர்மாவை செய்தே தீர வேண்டும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு. அப்போ யாருக்கு கர்மா ஏற்படும் என்பதை ஜாதக திசாபுத்திகள் சுட்டி காட்டும். இப்போ இவங்க ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு, ஆண் ஜாதகமாக இருந்தால் 2-7 பலம் பெற வேண்டும், பெண் ஜாதகமாக இருந்தால் 7-9 பலம் பெற வேண்டும். இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சுக்கரன் புதன் சூரியன் இருக்கிறாங்க, அதனால் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இவர்கள் ஏன் இவங்க உறவினர் வீட்டில் வாழ்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வேணும் இல்லைங்களா, ஏன் பாதுகாப்பு கருதி அல்லது தந்தை இல்லை அம்மா இருக்காங்க, அம்மாவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு பாடல் வேண்டுமல்லவா. கௌசிக சிந்தாமணி பாடல் 473, பேசிட பதினொன்றானும் பாவர் சம்பந்தனாகி வீசிடும் கொடியோர்தானும் விரும்பியே பார்வையுற்றால் ஆசிலா முந்தி சேஷ்ட அரணமதாவார் கண்டாய் காசிபன் வணங்கப்பெற்ற கௌசிகனும் உரைத்தேன் பாரே. லக்னத்திற்கு 11 இடத்தின் அதிபதி பாவருடன் கூடி பாவரால் பார்க்கப்பட்டால் இவருக்கு மூத்த சகோதரனுடைய பாதுகாப்பில் இருப்பார் என்பது பாடல். அந்த திசையும் நடைமுறைக்கு வரவில்லையா, வர வேண்டுமல்லவா. அப்போ சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆவதால் 11 அதிபதி புதன் சம்பந்தப்படுவதால் 10 அதிபதி சூரியன் சம்பந்தப்படுவதால் இவர்
தன்னுடைய உறவினர் பாதுகாப்பில் இருக்கிறார். இவருக்கு மூன்று விஷயம் சொல்லியிருக்கிறோம். திருமணமாகும், கவலை வேண்டாம், அயல்நாடு செல்வீர்கள், உங்கள் படிப்பே உங்களுக்கு ஊன்றுகோல், வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உறவினர் ஆதரவு மற்றதெல்லாம் பெருசா இருக்காது, கணவனே கண்கண்ட தெய்வமாக இருந்து உங்களை காப்பார் என்று சொல்லியிருக்கிறோம். ஏழாம் அதிபதி ஏழில் அதாவது பரிவர்த்தனை மூலமாக இருந்தாலும் சில காரணங்களால் அந்த சுக்கிரன் சில விஷயங்களை தரமாட்டார், அது பாடத்திட்டத்தில் இருக்குது. ஆனால் திருமணமாகும், திருமணம் எந்த விதமாகும் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த ஜாதகத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா, நாலாம் அதிபதி பலவீனமானால், சுகாதிபதி பலவீனமானால், அஞ்சாம் இடத்துல குரு ராசியில் மீனத்தில் இருந்தாலும், நவாம்சத்தில் உச்சம் பெற்றாலும், நவாம்சத்தில் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறாரு, ராசியில் பாபகர்த்தார் யோகத்தில் இருப்பதை ஆர்எம்எஸ் அஸ்வா அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும், பாடத்திட்டத்தில் இது விரிவார். எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்த பொழுது கிரகங்கள் வரிசையாக இருந்தால் எந்த வீட்டில் இருந்து பலன் சொல்ல வேண்டும், எப்படி பலன் சொல்ல வேண்டும் என்பது பாடத்திட்டத்தில் இருக்கு. இப்படி ஜாதகங்கள் அமைந்துவிட்டால் சுகமில்லை, தாய் இல்லை, தாய் இருக்காங்க ஆனால் அவங்களால நடமாட முடியல, தந்தை இல்லை, சகோதரன் இல்லை, உற்றார் உறவினர் ஆதரவு இல்லை, படித்த படிப்பே துணை என்று சொல்லி, அப்போ ஒரு ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தை எப்படி நிர்மாணம் பண்ண வேண்டும் என்றால், பத்தாம் அதிபதி நின்ற அந்த நட்சத்திர அதிபதி ரவாம்சத்தில் எங்கு இருக்கிறாரோ அந்த தொழிலால் நாம் மேன்மை அடைய முடியும் என்பது ஒரு பாடல். எனவே ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், திசாபுத்திகள் என்ன சொல்லியுள்ளதோ, சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும். தற்பொழுது சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவானையும் சனி பகவானையும் ஆர்எம்எஸ் அஸ்வா அகாடமி மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப பாடல்கள் பாருங்க, பதினொன்னாம் அதிபதி பாவருடன் சேர்ந்து பலம் பெற்றால் என்பதுதான் குறிப்பு. அந்த ஏழாம் இடத்தில் இருக்கிற புதன் லக்னத்தையும் ராசியையும் பார்க்கிறார், கூடவே பரிவர்த்தனை மூலம் ராசி அதிபதியும் லக்னாதிபதியுடன் சேருகிறார். எனவே இவருக்கு உறவுகள் இல்லை என்றாலும் படித்த படிப்பு இவருக்கு பயன்படும், சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆர்எம்எஸ் அஸ்வா அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.